பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து நிதி வாங்கி தருவதற்கு ஏதாவது முயற்சி செய்திருந்தால் தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைக்கும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி அதிமுக சார்பில் சனிக்கிழமை என்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் குறித்த நோட்டீஸ்களை அதிமுக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் பொதுமக்களிடம் வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெறும் பேச்சுதான் பேசுகிறார் எனவும், மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு நிதி வாங்கி தருவதற்கு அண்ணாமலை ஏதாவது முயற்சி செய்திருந்தால் தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் எனவும் விமர்சித்தார். இப்போ மதுரையில் பேசியிருக்கிற அண்ணாமலை வெறும் பேச்சு தான் பேசுறாரே தவிர, வெறும் காத்து தான் வருதுன்ற மாதிரி அண்ணாமலை பேச்சு தான் வருதே தவிர, இந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி வாங்கி கொடுப்பதற்கு ஏதாவது முயற்சி செய்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் தீரும். நிதிநிலையிலே இன்றைக்கு மிகப்பெரிய பற்றாக்குறையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் திராவிடத்திற்கு முடிவு கட்டுவதற்கு நாங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறோம் என்று அவர் வீரவசனம் பேசுவதனாலே இந்த மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை.